ஹாய் ஹலோ, வெல்கம் பேக் டு சேனல் உப்டு ப்ரோ. இன்றைக்கி அவங்க நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வந்து விட்டு கொடுத்தோர் கெட்டு போவதிலே சொல்லிட்டு ஒரு வள்ளுவரே சொல்லியிருக்காரு. ஆக்சுவலாக வள்ளுவர் சொன்னாங்க, வேறு யார் சொன்னாங்கன்னு தெரியல. அந்த மாதிரி சொல்லியிருக்காரு. அந்த மாதிரி இப்போ என்னடா பண்ண போகிறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, வந்து இன்றைக்கி நம்ம போயாவே யாருக்கா விட்டு கொடுக்க போகிறோம், ஏதாவது ஒரு நல்ல உள்ளத்துக்கு, நல்ல மனிதனுக்கு. ஆனால் இவன மாதிரி சொப்புவா எனக்கு கிடையாது. பாருங்க, பார்த்தோம் அடி அமைச்சிட்டா, டேய் பாட்டு அடி வாங்கி சொல்கிறான், அவனுக்கு அடி தெரியல எனக்கு அடி தெரியலன்னு நினைக்கிறேன். மாற்றி மாற்றி குத்துற வேண்டிய ஒரு அடி மேலே படுக்குது. டேய் நான் அடி பண்ணி அடி வாங்கு, நீ அடி கொடுத்து. ஆ, நல்ல வேலை பயபுள் அடி வாங்கிருச்சு. நல்ல வேலைங்க, நம்மளை ஓகே ஆகிடுவான்னு பார்த்து நல்லா செத்துட்டான். இப்போ என்ன கணக்கு அடி? ஆ, எஸ்விடி வேற லெவல், வேற லெவல். எல்லாருக்கும் ஹெட்செட்டா, ஒன் டேப் தான். ஐயோ, ஒன் டேப்லாகவே மாட்டேங்குதே. இன்னொரு அடி, அடா போயா, சரிப்பட்டு வரலைங்க. என்னடா பார்த்தோன்னா, எல்லாரும் போயா கொடுக்குறேன்னு சொல்லிட்டு பார்த்து எல்லாரையும் அடிக்கிறேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, வந்து நான் சொன்னது நல்ல உள்ளம். ஏன்னா இவனுக்கு பார்த்தா நல்ல பசங்க மேலாம் பாட்டு மேரிக்கிறானுங்க. ஸோ இவனுக்கு வந்து கண்டிப்பாக நமக்கு ரிட்டர்ன் அடிச்சிருவானுங்க, துரோகம் பண்ணிடுவானுங்க. அதனால கண்டிப்பாக வந்து யாருக்கும் போய் கொடுக்கு, நல்ல உள்ளத்துக்கு மட்டும்தான். அங்கே ஒருத்தவரான், அவனை போடு போடு. ஐயோ, ஒழிஞ்சிட்டானே சொப்பு போய், அவன்கிட்ட கன் இல்லைன்னு நினைக்கிறேன். ஐ திங்க் ஸோ மேபி அவனுக்கு போய் விட்டு கொடுக்கலாமா அப்படின்ற மாதிரி தோணுது. ஸோ இருங்க பார்க்கலாம், அவன் நம்மளை உட்காந்து ஏஞ்சிக்கலாம். அவன் மறுபடியும் உட்காந்து எழுந்தானா, கண்டிப்பாக போய் அவனுக்கு தான். தம்பி, நீ உட்காந்து எழுந்தான், கண்டிப்பாக உனக்கு போய் அவனுக்கு தான்டா. டேய் சொன்னா, ஆ நல்ல பையன், நல்ல பையங்க, உட்காந்து எழுந்துட்டான். ஸோ இவன் நல்ல மனிதனாக இருப்பான்னு சொல்லி எதிர்பார்க்குறேன். ஏன்னா அவன் மண்டை கொண்டல எனக்கு ரொம்ப பிடிச்சிது. அப்போ நம்ம பார்த்தோம், நான் வணக்கம் வைக்கிறான், அது தமிழ் வணக்கம். ஸோ தமிழ் வணக்கம் வச்சதால கண்டிப்பாக அவன் நல்ல உள்ளமாக தான் இருப்பான்னு சொல்லி நம்புகிறேன். ஏன்டா கீழே படுக்கிறடி, நீ ஒரு தமிழ்கார பையன்டா, கண்டிப்பாக நீ ஏன் கீழே படக்கூடாது. நீந்து நில்லு, என்ன வேணும் கீழே எல்லாத்தையும் தரேன். இப்போ எங்கே எஸ்பிடி மட்டும் தான் ஆகுது, அதனால் வந்து உனக்கு எம்பிஃபை கண்ணு மட்டும் கொடுக்குறேன், அது மட்டும் எடுத்துக்கோ. அப்புறம் நானும் மாற்றி மாற்றி அவனை எமௌண்ட் போட்டு ஜாலியாக தான் போயிட்டு இருந்தது. ஆக்சுவலாக வந்து இந்த மேட்ச் ஆல்மோஸ்ட் ஒரு 8-10 minutes கிட்ட ரெக்கார்ட் பண்ணேன். இந்த ஃபேக்ட்ரி மேலே மட்டுமே இருந்தோம், கீழே இறங்கவே இல்லை. அண்ட் ஆல்சோ வந்து இந்த மேட்ச் வந்து சோலோ வர்சஸ் ஸ்குவாட் மேட்ச். அவங்களே டீம் இருக்குது, நான் ஆக்சுவலாக நான் சோலோவாக வந்திருக்கேன். ஸோ அவனை அடிச்சிட்டா கூட அவன் டீம்மேட் வந்து நம்ம ரிவெஞ்ச் எடுக்க வாய்ப்பு இருக்குது, மேபி அவனை காப்பாற்றும் வாய்ப்பு இருக்குது. பட் நம்ம அடிக்க போகிறதில்ல. ஆக்சுவலாக வந்து சுற்றி க்ளோவல் ஏன்டா போட்டுக்கிட்டா, சுற்றி க்ளோவல் போட்டு நம்ம டீம் மேட் ஏறணும் பார்த்திங்களா, அது மேலே இவன் மேலே ஏற முடியுமா சொல்லி செக் பண்ணி பார்த்தேன். பட் ஏற முடியல. ஸோ வெளியே வந்துட்டோம். ஆக்சுவலாக அவன் மேலே ஏற முடியலன்னு தெரிஞ்சவனா, சரி வெளியே வந்துட்டேன். அவனை என்ன நினச்சான்னு தெரில, சுற்றி க்ளோவல் போட்டு அடிச்சிட நினச்சானான்னு தெரில. அப்புறம் எமௌண்ட் போட ஆரம்பிச்சிட்டோம். ஆக்சுவலாக இந்த மேட்ச் ஃபுல்லாக நாங்கள் எமௌண்ட் போட்டு தான் இருந்தோம். பட் இந்த இது வரைக்குமே இருந்தாலும் லாஃபிங் எமௌண்ட் போடவே இல்லை. இதான் ஃபஸ்ட் டைம் லோல் எமௌண்ட். ஆக்சுவலாக லால் எமௌண்ட் தான் போடுறேன். போட்டோன்னா பயபுலிக்கு என்னாச்சு தெரியல, மறுபடியும் துரோகம் மூமெண்ட் பண்ணிட்டான். டேய் என்னடா நீ தமிழ் சிவா தமிழ் பேசுதானுங்க, ஆமாம் தமிழ் பேசுதாங்க. டேய் என்னடா நீ இப்படி பட்டியாலே சொல்லிட்டு கொஞ்சம் மன கஷ்டமாக தான் இருந்துச்சு. பட் இன்னொரு மேட்ச் வந்துட்டேன். இன்னொரு மேட்ச் வந்தோன்னா இங்கே நிறைய பேர் இறங்குவானுங்க, மறுபடியும் நல்லாரையும் போட்டு கடைசியாக வந்து ஒருத்தர் மட்டும் போய விட்டு கொடுக்கலாம்னு நினச்சேன். பட் இந்த மேட்ச் வந்து யாருமே வரல, இங்கே ஒரே ஒருத்தன் வந்துடலாம். ஆக்சுவலாக இந்த மேட்ச் வந்து நான் எமோட் போட்டு அவனை அடிக்கலாம் தான் போனேன். பட் பார்த்தோன்னா உட்காந்து ஏஞ்சி ஆரம்பிச்சிட்டான். ஸோ நான் இந்த மாதிரி நான் அவனை ஃப்ரெண்டு பிடிக்கல, அவன் தான் என்ன ஃப்ரெண்டு பிடிச்சான். ஸோ ஓகே, இவனுக்கு போய விட்டு கொடுக்கலாம், ஏன்னா ரொம்ப நல்லா பையனாக இருக்கான். நம்ம பார்த்து நான் பயப்பில்லை. ஆக்சுவலாக பயப்படுற மாதிரிலாம் தெரியல, அவன் நம்ம பார்த்து பயப்பில்ல. ஸோ கண்டிப்பாக வந்து இந்த மேட்ச் அவனுக்கு போய விட்டு கொடுக்குறோம். அண்ட் ஆல்சோ இந்த மேட்ச் வந்து சோலோ சோலோ தான், ஸ்குவாடு வரல. ஸ்குவாடு வந்தால் கொஞ்சம் இரிட்டேட்டிங்காக இருக்குது, போய விட்டு கொடுக்குறதுல. ஸோ டீமுக்கே விட்டு கொடுக்குற மாதிரி இருக்குல்ல, இல்லை டீம் வந்து நமக்கு ஒன்றும் சொல்லத்தில் சிம்பிளி வேஸ்ட்டு, அதனால் வந்து இவனுக்கு போய விட்டு கொடுத்துருவோம். ஸோ இது மாதிரி இந்த மூலையில் இருந்து உட்காந்துட்டு நாங்கள் உட்காரா அப்படின்னு சொன்னால், சரி நானும் உட்காந்துட்டேன். என் மேலே ஏறி குதிப்பான்னு நினைக்கிறேன். ஆல்ரெடி ஒரு பொண்ணு இப்படியே ஏறி வச்சு கீழே இருந்துச்சு, அந்த மாதிரி வீந்துருவானோ. ஸோ எதிர்பார்த்தேன். பட் பயப்பில் ஏறி அப்படி நின்றுட்டா மடி கீழே இறங்கினா. ஸோ அப்புறம் என்ன படம் தெரியுங்க, இவங்களுடைய ரொம்ப நாள் மேலே இருந்தால் கொஞ்சம் வெறுப்பாயிட்டு சொல்லிட்டு கீழே போகலாம் அப்படின்னா, கீழே பார்த்தா இங்கே சொப்புவாக இருந்தோம். ஆக்சுவலாக அவனை ஃப்ரெண்டு பிடிக்கிற மாதிரி தான் நாங்கள் ஆனால் கையில் கண்ணு வச்சுக்கலாம். பாருங்க, உட்காந்து ஏஞ்சிக்கலாம். பட் கண்ணில் சொல்கிறான், டேய் யாரா நீ, ரெண்டாவும் ட்ரை பண்ணுறேன், அடிக்கவும் ட்ரை பண்ணுறேன்னு சொல்லிட்டு நான் உட்காந்துச்சேன். பட் எமௌண்ட்லாம் போட்டுருந்தான் கொஞ்சம் வெறுப்பேத்தலாம் சொல்லிட்டு, பயப்படு நல்ல வேலை 8 lakhs தான் அதை போட்டுன்னு போயிருப்பேன். நல்ல வேலை பாடி ஷர்ட் அடிச்சிட்டான். மறுபடியும் எனக்கு எமௌண்ட் போகிறதுக்கு பயமாச்சு, ஏன்னா தலை மட்டும் தான் வெளியே தெரியல, தலையில் அடிச்சிட்டான் நான் படிச்சு பயமாக தான் இருந்துச்சு. அப்பப்போ கொஞ்சம் எமௌண்ட் போட்டு வெறுப்பேற்றேன். அப்போ வெறுப்பேத்தனா தான் கொஞ்சம் கேண்டாவில்ல, அதனால் வெறுப்பேற்றிட்டு இருந்தேன். பட் அவன் உட்காந்து தான் எழுந்தான். என் டீமேட் பாட்டி என் டீமேட்டே அடிக்க பார்க்குற, டேய் உன்னை விட மாட்டான் அவனை, இவனுக்கு தனியாக இல்லை வச்சு செய்யணுங்க அவனை, இவன் கீழே உட்காந்துட்டான். எல்லாம் பொறுமையாக வருவான் பாருங்க, அந்த எலி மாரி வருவாங்க பொறுமையாக உட்காந்து உட்காந்து வந்துட்டே இருந்தான். வராமருக்கான் பொறுமையாக பார்த்து பார்த்து வரான். ஆக்சுவலாக வந்து அந்த சைடு நம்ம டீம்மேட் அங்கே நிற்கிறான் பாருங்க, அவனை குறி வச்சு பார்த்துட்டு இருந்தான். ஃப்ரெண்டு உட்காந்து வந்து நினச்சேன், ஓ நல்ல பையன் தான் நினச்சேன். சரி, இவன் அடிக்கூடாதான் நினச்சிருந்தேன். பட் திடீர்னு அடிக்க ஆரம்பிச்சேன். என்ன இல்லை, என் டீமேட்டை ஓய் விடுவான் நான், டேய் என் டீம்மேட்டை அடிக்க பார்க்கறதுல நீ உன்ன கண்டிப்பாக அவனுக்கு மறுகையாக தானே நினச்சேன். அப்புறம் அவன் நிறைய லூட்டில் இருந்துச்சு, எல்லாத்தையும் ஆட்டையை போட்டு வச்சிட்டேன். பட் இருந்தாலும் நமக்கு லூட் நமக்கு தேவையில்லை, நம்ம வந்து போயா விட்டு தான் கொடுக்க போகிறோம். நமக்கு எதுக்கு லூட்டு சொல்லிட்டு மறுபடியும் அதிலே போட்டேன். போட்டு அவனை கூப்பிட்டேன், வருவானான்னு பார்த்தேன். பயப்படுவான்னு நினச்சேன், நான் கேட்டு கண்ணு இருந்ததுனால கண்டிப்பாக பயப்படுவான் வரமாட்டான்னு நினச்சேன். பட் பயப்பில் வந்துச்சு, வந்துட்டான் பையன் வந்துட்டான். கண்டிப்பாக அவனுக்கு போய் வாங்கி கொடுத்தே அவனும், ஏன்னா இந்த அளவுக்கு வந்து ட்ரஸ்ட் இருக்கிற பசங்க யாருமே இருக்க மாட்டாங்கன்னு நினைக்கிறது. ஏன்னா நான் கண்டிப்பாக என்கிட்ட கண்ணு வச்சு கண்ணு பார்த்தோம்னா பயப்படாமல் பார்த்தேன். பட் பயப்படாமல் கீழே இறங்கினா பார்த்தீங்கன்னா அந்த ஒரு நல்ல உள்ளம், அந்த பயப்படாமல் இருந்தான். அந்த ஒரு காரணத்துக்காக கண்டிப்பாக அவனுக்கு போய் விட்டு கொடுக்கலாம்னு சொல்லி நினச்சிட்டு இருந்தேன். அப்புறம் என்ன கீழே வந்து கண்ணு எடுத்துருந்தேன், எதுனா அவனை போய் விட்டு கொடுக்க போகிறேன். இனிமே அது வந்துட்டான் பாருங்க, பயப்பில் யார் ஐயோ நம்ம பையன், நான் பேர் கேடா அப்படின்னு சொல்லி பேர் இருந்துச்சு. அவன் தான் கீழே எடுத்துட்டான் போது நான் ஹெட்ஷாட் பொறுமையாக வச்சு அடிச்சிக்கலாம் பார்த்தேன். பயம் அதுக்குள்ள அடிச்சிட்டான். ஸோ இங்கேருந்து கார் எடுக்க ஆரம்பிச்சிட்டோம். ஏன்னா வந்து ஒரு இடத்துல மாற்றமாக சுற்றினா இவங்க ஓடுறானா, இவனை எண்ணி போட்டானா வேஸ்ட்டாக போயிடும். அதனால் வந்து இவனை சேஃபாக வச்சுக்கணும். அதனால் நான் பண்ணலாம், கார் எடுத்து போகலான்னு சொல்லிட்டு பிளான் பண்ணேன். கார் எடுத்துகிட்டு போகும்போது சொப்போ பாதிலே இறங்கிட்டான்.
ஓகே இதுக்கு என்னன்னு தெரியல இறங்கி ஏதோ சும்மா சுற்றிட்டு இருந்தோம் அப்புறம் என்ன பண்ணலாம் சும்மா ஒரு ட்ராப் மாதிரி செட் பண்ணலாம் சும்மா கொஞ்சம் வெறுப்பேத்தலாம் சொல்லிட்டு நான் பண்ணேன் இங்கே ஒரு க்ளோல் போகலாம் சரி க்ளோல் இல்லை என்கிட்ட க்ளோலே இல்லை ஒரு ரெண்டு க்ளோல் தான் இருந்துச்சு அதையும் அவன்கிட்ட கொடுத்தான் எனிமெண்ட்டாக தடுக்க முடியும்னு சொல்லிட்டு ஒரு மெடிக்கிட் இருந்துச்சு மெடிக்கிட் கீழே போட்டு அவனை எடுக்க வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணேன் அவனை பார்த்துலாம் மெடிக்கிட் பார்த்தா நானே பள்ளி லிஸ்ட்னே வந்து எடுத்துகிட்டு வந்தான் ஸோ நான் போய் கார் எடுத்து வந்தால் ட்ராப்பில் உள்ள மாட்டி விடலாம்னு சொல்லிட்டு எதிர்பார்த்தேன் பட் பைப்பில் கொஞ்சம் உஷாராக தாங்க இருக்கான் பைப்பில் நல்லா உஷார் தான் பாருங்கள் திட்டம் வழி வந்துட்டு அங்கே ஓடிட்டான் ஓர ஆரம்பிச்சிட்டான் சரி வாடான் சொல்லிட்டு மறுபடியும் அவனை கூட்டிகிட்டு போக ஆரம்பிச்சிட்டேன் ஓகே இங்கே தான் எனிமி வந்துடும் கொஞ்சம் ஃபேக்ட்ரினா கண்டிப்பாக எனிமி வரதான் செய்வானுங்க ஸோ ஃபஸ்ட் இந்த இடத்த காலி பண்ணணும்னு சொல்லிட்டு பிளான் பண்ணேன் அப்படியே போச்சு நாங்கள் போயிட்டு அங்கே ஒரு லூட் எடுத்துகிட்டு அப்படியே வேறு இடத்துக்கு போகலாம்னு சொல்லிட்டு பிளான் பண்ணேன் பட் போச்சு நாங்கள் பெருசாக லூட்டே கிடைக்கல எல்லாம் எனிமி ஆட்டே போட்டாலும் பொழுது இங்கே சொப்பு வேணாம் பீக் பக்கம் போயிட்டு இருந்தோம் இங்கே சொப்பு வேணாம் பார்த்தோம் நம்ம இறங்கிட்டாட்டே இனியாடா கீழே இறங்குற செத்துருப்போம் அப்பாடா ஓசிக்கிலுங்க நல்ல வேலை அவன் நல்லா டேமேஜ் கொடுத்தான் பொழுது நம்ம ஓசிக்கில் தட்டி விட்டோம் இருந்தாலும் வேறு வெயில் என்ன பண்ணுறது ஓசிக்கலாம் அது அதுவாக வரதுக்கு நம்மளால் வேணும் அடிக்கிறது அப்படின்ற பேர் இருந்துச்சு ஸோ இதை ஒவ்வொரு முறையும் காலில் இறங்கும் ஒரு சொப்பா வேணா தொந்தரடி ஈரா செத்து போலாம் ஐயோ ஹெட்செட்டா நல்லதாக போச்சு ஹெட்செட் ஒரு மாடிச்சு இந்த ஒரு நம்பிக்கையில் ஓசிக்கெல்லாம் தட்டல நாங்கள் மாற்றி ஓசிக்கல் தட்டி தான் இருந்தோம் பட் இருந்தாலும் நல்லா கண்டுக்க கூடாது இவர லூட்டுக்கு ரொம்ப ஆர்வமாக இருக்கிறான் எங்கே எனி மடிச்சாலும் போய் லூட்டு பொறுக்கிறான் பொறுக்கி பையன் இருப்போம் பொழுது இங்கே அங்கேருந்து மடி லூட் எடுத்து மடி கிளம்பணும் மடி இன்னொரு வந்தாட்டே என்னடா நீங்கள் நான் காரோட சவுண்டு ஓகே ஐயோ நம்ம சரியாகவே அடிக்கலிங்க நம்ம அந்த செகண்ட்லாம் அடிக்க முடியல அந்த கேப் நம்ம டீம் அடிச்சிட்டான் நான் பையன் கொஞ்சம் ப்ரோப்ளையாக தான் இருப்பேன்னு நினைக்கிறான் அவனே கிளில் அடிக்கிறான் இருக்கு நம்மள லூட்டு ஆடே போடுவோம் நான் மட்டும் எல்லாருக்கும் லூட்டு ஆடே போட்டுங்க நம்ம லூட்டே கொடுக்க மாட்டான் சொப்புவாயன் அதுக்குன்னு முக்கியமாக அந்த க்ளோவில் மொத்தம் தூக்கிறாங்க மடி கார் எடுத்துட்டோம் கார் எடுத்து கேமரா ஆகும்போது இன்னொருத்த வந்தான் டேய் எங்கடா நீங்களா வரீங்க நான் வண்டியில் ஆறுனா அடிச்சடா வரீங்க அப்படின்ற மாதிரி ஆயிடுச்சு மேக்னெட் மாதிரி அவங்க மாதிரி இனிமேல் வந்துட்டே இருக்காங்க இங்கே ஒருத்தான் போட்டு போடு அப்பாடா இவனுக்கு நம்ம பைப்பில் ஏதாவது டேமேஜ் கொடுத்தான் போலது ஒரு நம்ம 130 தான் இன்னும் டேமேஜ் கொடுத்தேன் டக்குன்னு செத்துட்டான் இதுவும் ஓசிக்கல் கணக்கில் தான் வரும்னு நினைப்பீங்க பட் ஓசிக்கல் கணக்கெல்லாம் கிடையாது அப்படி தான் சொல்லுவேன் நானே பட் இங்கே வந்து காலனை வந்து சாப்பிட சொன்னான் பைப்பில் நம்மளால் எவ்வளோ பாசங்க நம்மளை கூப்பிட்டு காலாலாம் கொடுக்குறானே அப்படின்னு தான் பாசமாக தான் இருக்குது பட் இருந்தால் கொஞ்சம் பின்னாடி வச்சு செஞ்சிடணும்னு சொல்லிட்டு கொஞ்சம் ஓரளவுக்கு பயமாக தான் இருக்குது பட் இருந்தால் பையன் நல்ல பையன் தான் நினைக்கிறேன் ஸோ மறுபடியும் நம்மளுக்கு ஒரு காலம் கொடுத்தாண்டி பைப்பில் நான் எவ்வளோ சாப்பிட்டேன் எனக்கு போதும் நான் நீ சாப்பிட்றான்னு சொல்லி கொடுத்தேன் ரொம்ப நல்லா பையனாக இருக்கிறான் அவங்க கூப்பிட்டு கூப்பிட்டு காலான கொடுக்குறான் ஸோ பரவாயில்லைங்க கண்டிப்பாக தம்பி உனக்கு போய் அவனுக்கு கன்ஃபார்ம்டா சொல்லி சொல்லிட்டு இருந்தால் இங்கே சொப்பாய் வந்துட்டா அவனே அடிச்சிடுவான் நினைக்கிறேன் அவனே அடிச்சிட்டான் ஓ நான் இன்னும் கொடுத்த எஸ்டி இன்னும் வச்சுக்கிறான் போல இருக்குது அதான் ரெண்டு அடியில் அடிச்சிட்டான் போல இருக்கு ஸோ இங்கே ஒரு எனிமி வந்துட்டான் டே சொப்புவாய் லூட் எடுக்கல ஆர்வமாக இருக்காதா எனிமி சுற்றி சுற்றி வரானுங்க இவன் அடிக்க வரானுங்க எல்லாருமே நான் இவனை காப்பாற்ற அவனை போட்டுருவானு போல சும்மா சொப்பாய் லூ எங்கப்பா பை போகிறோம் மறுபடியும் லூட் எடுக்க போயிட்டான் சரியான பொறுக்கியாக இருப்பான் போலங்க லூட்டு பொறுக்கி இந்த பின்னாடி ஒருத்தன் வந்தான் ஆக்சுவலி இவன் அவன் அடிக்க வந்தான் நல்ல வேலை வந்து அடிச்சிட்டேன் இல்லைன்னு அவனை போட்டுருப்பான் கண்டிப்பாக ஏ பாருங்க பயப்பில் ப்ராப்ளம் இப்போ தனியாக போய் கில்லெல்லாம் எடுக்கிறான் ஸோ எனக்கு தெரிஞ்சு பிளேயராக தான் இருப்பான் போல இருக்குது நம்ம தான் பாட்டுன்னு நினச்சிட்டு இருக்கும் போல இருக்குது ஸோ பரவாயில்ல இன்னொருத்தன் வந்தான் அவனே போட்டு விட்டோம் ஸோ பரவாயில்லைங்க இப்போதைக்கு நம்ம நாலு பேர் அச்சனும் ரெண்டு பேர் தான் ரெண்டு பேர் அடிச்சிட்டோம்னா கடைசி நானும் அவனை மட்டும்தான் இருப்போம் அவன் கடைசியில் வந்து போயை விட்டு கொடுத்தனும் ஸோ இவங்க மண்டியில் வேறு ஸ்கோப் வச்சு பார்த்தேன் ஸ்கோப் இல்லை அப்படியே வச்சு பார்த்து அச்சுப்பலாமானே இருங்க இருங்க இன்னும் ஒரே ஒருத்தவங்க இருக்குது வேறு லாவில் வேறு ஒருத்தன் அடிச்சுட்டா நாங்கள் கடைசி நாங்கள் ரெண்டே பேர் தான் இருப்போம் எங்கே துதோ வந்தாட்டா அவன் போடு போட்டு 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 ஐயோ எஸ்ஆரான எஸ்ஆரான டே தம்பி இரா நின்னடி வாடா அப்பா தான் நல்ல வேலை இது ஓரளவுக்கு ஓசி கிளிமே தான் வரும் ஓரளவுக்கு அவன் டேமேஜ் கொடுத்தா மாதிரி எஸ்பிடியில் அப்படியே தட்டி விட்டாச்சு இப்போ கடைசியாக வந்து நானும் அவனை மட்டும் தான் இருக்கும் கடைசியாக வந்து தான் பண்ணேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து என்கிட்ட இந்த கன்னு மெடிக்கிட்டு எல்லாத்தையுமே கீழே போட்டேன் ஓகே நமக்கு எதுக்குங்க நாங்கள் மாற்றி வந்து அடிச்சுக்க போகிறோம் சொல்லிட்டு எல்லாத்தையும் கீழே போட்டேன் அந்த பையன் அங்கேருந்து கீழே போட்டுருந்தான் பொழுது எல்லாத்தையும் ஸோ நல்லா பையன் எனக்கு தெரிஞ்சு குட் பாய் இங்கே பாருங்க எமோட்லாம் போகிறான் ஸோ செம்ம ஜாலியாக அவனோட கடைசி நிமிடம் அதை நான் அவங்க கூட இருக்கிற கடைசி முடித்தேன் ரொம்ப ஜாலியாக எமோட் போட்டு என்ஜாய் பண்ணிட்டு பட் ஆல்ரெடி அவனுக்கு தெரியுமா என்ன தெரியல ஏன்னா கடைசியில் வந்து ரெண்டு பேர் வந்து யாராவது ஒருத்தர் போய் விட்டு தானே கொடுக்க போகிறோம் அந்த மாதிரி நினச்சிட்டு பைய கொடுத்துட்டு ஓட ஆரம்பிச்சிட்டா ஃபஸ்ட் போல் ஏன் ஓரானு புரியல ஓகே அவன் எங்கேயோ ஓடுறான் பொழுது அவனும் அவன் கூடயே ஓடலாம் அப்படின்னு நினச்சிட்டு அவன் பின்னாடியே ஓட்டிட்டு இருந்தேன் ஃபஸ்ட் லெஃப்ட் சைட்லாம் ஓடாம பார்த்தீங்கன்னா அப்போலாம் எங்கேயோ ஓடான்னு நினச்சப்போ ஸ்ட்ரைட்டாக ஓடும்போது தெரிஞ்சது பயப்புள்ள சாவதான் போகுது டே நீலாம் சாவக்கூடாதுரா டே பார்த்தா சொன்னா கீழடா நீலாம் வாடி வாண்டி பேசுறாடி டே பாட்டு தெரியல அலாக்கெலாம் போடக்கூடுன்னு ஓட ஆரம்பிச்சிட்டேன் ஏன் பார்த்தீங்கன்னா வந்து அவன் செத்துட்டானா நம்ம இந்த ஒரு வீடியோ போட்டதே வீணாக போயிடல அதனால் அவங்க முன்னாடி நம்ம சாவனு சொல்லிட்டு பிளான் பண்ணேன் ஏன்னா இந்த மாதிரி போயா விட்டுக்கணும்னு சொல்லிட்டு எனக்கு ரொம்ப நாள் ஆசை பட் யாருமே நம்மளுக்கு மாட்டல மாட்டினவன் எல்லாம் நம்ம துரோகமும் மட்டும் தான் பண்ணிட்டு இருக்காங்க கடைசி இவனால் நல்ல நண்பனாக மாட்டினா இவனும் லூஸ் மாதிரி போயிட்டு சாவ பார்த்தான் ஆனால் அவனை சாப்பிட மாட்டேன் டேய் நல்ல நீ நல்ல நண்பன் கண்டிப்பாக சாப்பிடமான சொல்லிட்டு அவன் ஒரு பக்கம் நின்ன நான் ஒரு பக்கம் நின்னேன் ஆனால் ரெண்டு பேருமே அந்த கோட்டை தாண்டி போகல ஏன்னா அந்த பக்கம் அவனை செத்துன்னு சொல்லி எல்லாமே தெரியும் ஸோ பட் அவன் ஜோன் சுருங்கும்போது தான் போய விட்டு விடலாம்னு நினச்சிட்டேன் ஜோனும் ஸ்டார்ட் ஆகிடுச்சு ஓகே அவனை எமௌண்ட் போட ஆரம்பிச்சிட்டான் திடீர்னு பாருங்க இவன் பாருங்க மெடிக்கிட் போட ஆரம்பிச்சிட்டான் அதுதான் அவன் ஷாக் ஆயிடுச்சு டே பாவி பையிலே சாவலான்னு வந்துட்டு மெடிக்கிட் போட ஆரம்பிச்சிட்டா அப்படின்னு மாதிரி ஆயிடுச்சு ஸோ எப்படி அவனுக்கு போயா விட்டு தான் கொடுக்க போகிறோம் ஸோ டேக் இட் யுவர் போயா அப்படின்னு சொல்லிட்டு அவன் கொடுத்துட்டோம் ஃபஸ்ட் டைம் வந்து நிம்மதியாக சாவ போகிறத சொல்லிட்டு கொஞ்சம் பெரிய தான் இருந்துச்சு ஸோ டேக் இட் யுவர் போயா தம்பி எடுத்துக்கிறா எல்லாம் உனக்கு தான் சொல்லி அவனுக்கு கொடுத்துட்டோம் ஸோ இந்த வீடியோ அவ்வளோதான் இந்த மாதிரி என்னென்ன சேலஞ்ச் பண்ணலாம் இந்த மாதிரி வீடியோ பண்ணலாம் சொல்லி மறக்காம கேட்க முடியும் இந்த வீடியோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் தேங்க்ஸ் லவ் யூ ஆல் பை பை